I welcome everyone. Thanks for the session. So, in our session, which we'll handle the question answers. All the questions in the army. ஹலோ அண்ணா. சொல்லுங்க. எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ வந்து ஃபியூச்சர் பிளானிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம மைண்ட் வந்து ஃபியூச்சர்ல இந்த கோல் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது அது அதுக்கான எஃபர்ட் எல்லாம் போடுது. பட் அந்த கோல் வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் மாதிரி இல்லாம வேற மாதிரி கூட அமையுது. ஸோ அப்ப அமையறப்போ வந்து நடக்கிற அந்த எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப தாங்க முடியாத மாதிரி இருக்கு. இப்போ என்னோட ஒரு கேஸ் சினாரியோ எடுத்துட்டோம்னா, இந்த லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ லவ் ஃபெயிலியர் அப்போல்லாம் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தான், கடைசி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தினால. ஸோ இப்போ வந்து அவனுக்கு அந்த இப்போ அவனோட கோல் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணணும், ஒன்றா இருக்கணும் அப்படின்றது, அதுக்கான எஃபர்ட் எல்லாம் போட்டான். பட் ஏதோ ரீசனால பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்போ அவனோட அவன் வந்து டோட்டலாக லவ்னாலே நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட், சிங்கிள்ஸ் தான் பெஸ்ட்டு, லவ் பண்றவங்க எல்லாம் வந்து சிறையில இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, லவ்னாலே மோசமானது, பொண்ணுகள்னாலே மோசமானதுன்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டான். ஸோ இது இது அவனுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்னால அவனோட கன்க்ளூஷன் அவனோட ஸ்டாண்ட் அந்த மாதிரி மாறிடுச்சு. அண்ட் சில டெசிஷன்ஸ் அதன் காரணமா அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் கூட வந்து சில நேரம் தப்பா கூட இருக்கு. இப்போ ஒருத்தன் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாத்தீங்கன்னா, இந்த லவ்வுக்காக அவனோட வேலையை கூட ஃபாரின்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து வந்தான். அவனோட நல்ல ஒரு ஜாப் வந்து ரிசைன் பண்ணான். ஸோ அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட்னால அது அந்த ஒரு எமோஷனல் இது ஃப்ளக்ஸ் இருக்கும்போது அவங்க ரைட்டான டெசிஷன் எடுக்க முடியல. அப்போ அந்த பாயிண்ட்ல எப்படி ஒரு ரைட்டான டெசிஷன் எடுக்கிறது? அண்ட் இவங்க ஒரு கோல் வச்சுட்டு போறப்போ அந்த கோல் மாறிடுச்சு, ஆர் அந்த மாதிரி லவ் நடக்கலை அப்படின்னா அதுக்கு எதிராக அந்த கோலுக்கு எதிராகவே அவங்க திரும்பிடுறாங்க. ஸோ அதுவே தப்பு டோட்டலா அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? ஸோ இதுதான் என்னோட க்வெஸ்சன். எல்லாரையும் மியூட் பண்ணி வச்சிருந்தா. க்வெஸ்சன் வந்து ஒரு அஃபேர்ல லவ்ல இருக்கும்போது எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, ரெண்டுத்துலயுமே வந்து ஒரு ராங்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த அந்த டைம்ல எப்படி ஆக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டு. ஃபர்ஸ்ட் சினாரியோ எடுத்துப்போம். அதுல வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து லவ் பண்ணிருக்காரு, ஏதோ ஒரு காரணத்தால பிரிய வேண்டிய கட்டாயம் வந்து நேச்சுரலா அது பிரியும் போது துக்கமா தான் இருக்கும். அந்த துக்கம் வரும்போது இந்த துக்கம் வராம இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதான் செய்யும். அதுக்கு துக்கமான காரணம் காரணத்தை பழிக்கவோ இல்ல அது இருக்க கூடாதுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் நமக்கு எடுத்துக்கணும். ஸோ
அது அது தோத்தப்புறம் அப்படிதான் மைண்ட் எப்படிதான் யோசிக்கிறோம், அது கரெக்ட் தான் யோசிக்கிறோம். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கேமே என்னன்னா ஜெயிச்சா ஜாலியா இருக்கும், தோத்தா ஃபெயிலா இருக்கும், அதுதான் கேம். ஸோ கேம்ல விளையாடும் போது இதெல்லாம் சொன்னா கரெக்ட், யாரெல்லாம் சிங்கிள்ஸா இருக்கணும், யாரும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு முதல்லயே சொல்லியிருந்தா அது அந்த ஸ்டாண்ட் கரெக்டா இருக்கும். பட் இவர் கேம் ஆரம்பிச்சு ஆட ஆரம்பிச்சு அதுல தோல்வி அடைஞ்ச அப்புறம் திருப்பி அந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கிறது நல்லா இருக்காரு. கஷ்டப்பட்டு முடிச்ச அப்புறம் அவருக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் கரெக்டா இருக்கும், அது மத்தவங்களுக்கு சொன்னா கரெக்டா இருக்கும். அதனால அது ஒரு பெருசா அவங்க எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம். தடுமாறணும். ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ் இன்ட்யூஸ்டா இருக்கும் போது நம்மளால இன்டெக்சுவலா திங்க் பண்ண முடியாது. ஒரு லவ்லியோ இல்ல லஸ்ட்லியோ இருக்கும்போது அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த அந்த எமோஷன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் டிஸ்இன்டெகிரேட் பண்ணிடும். ஸோ இன்டெலிஜென்ஸே ஃபார்ம் ஆகும் பார்த்துக்கிட்டதான் அந்த எமோஷன் இருக்கும். ஸோ அந்த எமோஷன் இருந்தாலே இன்டெலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வேலை செய்யணும். அந்த நேரத்துக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம வெல்விஷர்ஸ் சைட்டையோ வேற யாரையோ ஒரு பேரண்ட்ஸ் இருக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஸ்டாண்டர்ட், நான் வந்து இன்டெலக்ட் யோசிச்சு கரெக்டா யோசிப்பேன் அப்படின்னு அவங்க ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த லவ்லயோ லஸ்ட்லயோ இல்லை ஏதோ ஒரு எமோஷன்ல இருக்கும் போது அவங்களும் யோசிக்க முடியாது. ஸோ அதான் பெட்டர் வந்து ஒரு செகண்ட் தாட் செகண்ட் ஒப்பீனியன் எல்லாருக்குமே கேட்கும். யூஎஸ்ல இருந்து மாத்திட்டு வராருன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்கலாம், இந்த மாதிரி லவ் ஃபார் இந்தியாவில் இருக்காங்க அது போகலாமா வேணாமா, இல்லை மேனேஜரை கேட்கலாம், இல்லை பேரண்ட்ஸை கேட்கலாம், இல்லை அவங்க அங்கிள கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்கும் போது அது அவங்களுக்கு புரியும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அதை டிசிஷன் எடுக்கலாம். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு இதுல அன்மியூட்னு அவங்களுக்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், யாரு பேச ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கலாம். வணக்கம் மனோகரன். சொல்லுங்க மனோகரன். நேற்று இந்த ஹோம் இதுக்கு சொல்லி புரிஞ்சுக்க ஹோம்க்கு எப்படி போறது, ஹோம் பத்தி அதாவது நேற்று ரெண்டு கான்செப்ட் சொன்னீங்க. ஒன்று வந்து காட்டெக்ஸ் பிரெயின் அண்ட் நான் காட்டெக்ஸ் பிரெயின். காட்டெக்ஸ் பிரெயின் போறது பிகின் நான் காண்டெக்ஸ் பிரெயின்ல வந்து நம்ம ரெஸ்ட் ஆகுறதுன்னு சொன்னீங்க. நேற்று இந்த February 23rd நம்ம வீடியோ எடுத்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். பட் அதில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கீங்க. அதில் நான் காண்டெக்ஸ் பிரெயின்ல நம்ம வந்து இருக்கிறது எப்படி, அதாவது காட்டெக்ஸ் பிரெயின் போகிறது தான் வந்து எஃபர்ட்டே, நான் காட்டெக்ஸ் பிரெயின் போகிறது வந்து எஃபர்ட்டே கிடையாது, எஃபர்ட்லெஸ் இது. பட் அது ஏன் ஐயா வந்து இதை ஒரு இப்போ நீங்கள் மெடிடேஷனாக ஏன் வந்து இல்லாமல் மேபி மெடிடேஷன் செட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் நான் மெடிடேஷன் பண்ணுறேன் நான் காட்டெக்ஸ் பிரெயினில் மட்டுமே ரெஸ்ட் ஆகுறேன் அந்த மாதிரி சொல்லையில அந்த ஹோல் திங்கும் எஃபர்ட் மாதிரி ஆயிருன்றதுனால மெடிடேஷன் வேணாம்னு ஐயா சொன்னாரான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு இதில் ஒரே ஒரு டவுட் மட்டும், பட் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணேன்
பட் ஐ ஃபீல் குட் ஒரு இது வந்து தெரிஞ்சது எனக்கு. பட் நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டா என்னன்றது எனக்கு தெரியல. பட் இதுக்கும் பிரவாகத்துக்கும் எங்க லிங்க் ஆகுதுன்னு எனக்கு புரியல. எனக்கு பிரவாகம்னு ஐயாவோட ஸ்பீச் கேட்ட வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுக்காம நம்ம அனுப்புறது பேர் பிரவாகம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது மனசு வந்து தானா இயங்கணும், அதை போய் நம்ம கை வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு. பட் இங்க ரெஸ்ட் ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மனம் தானா செயல்படுதா இல்லையான்றதே தெரியல. பட் ஐ ஃபீல் ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் மட்டும் ஒரு ஒரு ஃப்ரீ ஆனது மட்டும் ஒரு ஃபீல் பண்ணுனேன். பட் இது நான் பண்ணது கரெக்டா இல்ல எதுவும் வேற எதுவும் புரிஞ்சுக்கிறதுக்கு வேற மாதிரி இது புரிஞ்சுக்கணுமா? தேங்க்ஸ்ங்க. உங்களோட கேள்வி என்னன்னா பிரவாகம்னு ஐயா சொல்ற ஒரு ஸ்டேட்டும் நம்ம ஹோம்னு சொல்ற ஒரு ஸ்டேட்டும் ஒன்னா அது எஃபர்ட் போட்டு அதுல பண்ணுமா இல்ல எஃபர்ட்லெஸ்ஸா வருமானு. இப்போ நம்மளுக்குள்ள ஒரு ஒரு ஃப்ளோயிங் நேச்சர் ஏற்கனவே இருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்றோம். நம்ம ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் அதுக்கு நம்ம பேர் அது ஹோமன் கொடுக்கலாம், இல்ல பிரவாகம் கொடுக்கலாம், இல்ல நிர்வாண ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். நம்ம லேபிள் என்ன வேணா நம்ம அடுத்தவங்களை கம்யூனிகேட் பண்ணும்போது சொல்லிக்கலாம், நம்மளுக்கு வந்து அது லேபிள் கூட தேவையில்லை. உங்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல ஒரு ஃப்ளோயிங் நேச்சுரல் கான்செப்ட் இல்லாம அப்படின்னாலே அது ஒரு ஹெல்த்தியான இயக்கம். மைண்ட் வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்டேட்ல இருக்குன்றது அவ்வளவுதான் மேட்டர். அது நீங்க ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி கொடுக்கலாம், இல்ல நீங்க சைக்காலஜிக்கல் டெக்னாலஜி கொடுக்கலாம். அது நம்மளுக்கு செகண்டரி தான். அது வேர்ட்ஸ் வச்சுட்டாரு. நம்ம எதுக்கு மெடிடேஷன் சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, இடம் இருக்குன்னே தெரியாது யாருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோம் இருக்கு, அது நமக்குள்ளதான் இருக்கு, அது நம்மளுடைய இயல்பான நிலை. அது நம்மளுக்கு இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல டைம் 11-16 இந்த டைம்ல இங்க இருக்கு, எல்லாருக்குமே அவைலபிள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கான்செப்டுவலா சொல்றோம். மாதிரி ஒன்று அவைலபிள் இருக்கு. அப்புறம் அவன் அதுக்கு எப்படி போலாம்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீட்டை வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கூட்டு போய் காமிக்கிறோம். ஓ இது இப்படிதான் இருக்கும். ஏன்னா டக்குன்னு அந்த இடத்துக்கு போனா பயந்துருவாங்க, ஏன்னா அது என்ன இடம் புது இடம் தெரியாது. அதனால மெடிடேஷன் போனோம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறோம். போய் ஒரு 10 நிமிஷம் இருந்துக்குவா. ஸ்கூல்லாம் குழந்தைங்க வந்து எல்கேஜி எல்லாம் சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா கூட போனோம், 1 hour தான் இருக்கும். 1 week டெய்லி அப்பா அம்மா பையனும் கூட போயிட்டு ஸ்கூல்ல உட்காந்துட்டு வருவாங்க. அப்புறம் அடுத்த வாரம் வந்து அப்பா போக மாட்டோம், பையன் மட்டும் அப்படியே போவோம். அதுக்கு அடுத்த வாரம் ஃபுல் டே கிளாஸ்ல இருக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சமா ஸ்லோவா அது கொஞ்சம் பழக மைண்டுக்கு வந்து அந்த ஹோமும் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை கொஞ்சம் பழக வைக்கிறது தான் மெடிடேஷன். ஒன்ஸ் நீங்க பழகிட்டோம்னா மெடிடேஷன் கூட தேவை. அந்த இடம் தெரியும், அது எப்படி இருக்குன்னு தெரியும், எப்போ வேணுமோ நம்ம டிசைட் ஆகும். அதனால எல்லாருமே அது அந்த சேம் விஷயத்த வேற வேற கோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு 2 minutes நம்ம பிரசன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு நம்ம அந்த சர்வரூப ஞானம் மாதிரி ஒரு அந்த ஸ்பேஸ்ல இருக்கு ட்ரை பண்ணுவோம். நீலகண்டன் நீங்க ஒரு 2 minutes இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களா? ஓகே ஓகே. ஸோ நம்ம இப்போ ஒரு 2 minutes வந்து இந்த ப்ரெசன்ஸில் இருக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணணும்னா, கண்ணை திறந்துருக்கலாம், மூடி கூட இருக்கலாம். என்ன அதில் வருதோ அதை அப்படியே அலோவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். எதையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே அலோவ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கட்டும், ரெசிஸ்டன்ஸ் இல்லைனாலும் சரிதான். எது இருக்கோ அதை அப்படியே அலோ பண்ணலாம். இப்படி ஒரு 2 minutes நம்ம இருந்து பார்ப்போம்.
டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா அவங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மெடிடேஷன் நம்ம எதுக்கு பண்றோம், என்ன இதுல வந்து மைண்ட் என்ன பண்ணுனா, இப்போ கரண்டா இருக்கிற எமோஷனல் ஸ்டேட்லயோ தாட்ஸ்லயோ வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. இந்த இன்டலெக்ட் வந்து அந்த எமோஷனல் ஸ்டேட் எப்பவுமே ஏத்துக்காது. வாட் இஸ் நம்ம மைண்ட் இப்ப என்ன ஸ்டேட்ல இருக்கோ அந்த வாட் இஸ் ஸ்டேட்டை வந்து ஏத்துக்காது. ஸோ அதோட கான்ஃபிளிக் பண்ணிட்டே இருக்கும், ஏதோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுன்றது அங்க என்ன இருக்கு மனம், இப்ப என்ன எமோஷன் ஸ்டேட் இருக்கோ அந்த எமோஷன் ஸ்டேட் அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஒரு லிபரேஷனோட ஒரு ஆஸ்பெக்ட், அவருடைய டேஸ்ட் இங்க கொடுக்க ட்ரை பண்ணுவோம். என்ன இருக்கும், கோபம் இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு எண்ணங்கள் வரலாம். ஸோ எதுவா இருந்தாலும் எது இருக்குதோ அது இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம வந்து விரிஞ்சிடும். We are giving a space for what is, what should be a drop on it. What is, our mind in the state level, on the state update, it comes with it. Number accept point over 2 minutes. These are liberation in our liberation level. The what is a permanent on our winter. Our mind would state it, or if I am now, okay, so permanent on winter. You can do 2 minutes. And then number like, or a chinna games, mari, or a sample, mari, kukka time. இப்ப இந்த மெடிடேஷன்ல இப்ப எல்லாருக்கும் ஒரு டிசைர்னு ஒண்ணு இருக்கும், அதாவது வாழ்க்கையோட ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல ஏதோ ஒண்ணு, மேபி ஒரு சைல்டா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல ஜாபா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நோக்கியான ஒரு டிசைர்ஸ் இருக்கும். இப்ப அந்த டிசைர்ஸ் எல்லாம் வந்து ஐயா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சில விருப்பங்களை வந்து புறவுலகான விருப்பங்களை நீங்க ஒரு பிரார்த்தனையை கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அந்த மாதிரி சம் பிரார்த்தனைகளா, இல்ல அது நம்ம எதிர்நோக்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையில இருக்கிற ஒரு பிரச்சனைக்கான இதை வந்து சொல்யூஷனை தேடுறத இந்த ஒரு இதுல வந்து நம்ம அதை எடுத்தோம்னா மறுபடியும் அது கார்டெக்ஸ் பிரெயினா மாறிடும். ஏன்னா அது ஒரு எதிர்பார்ப்புன்ற மாதிரி மாறிடும். பட் அது ஒரு ஒரு 1 lakh தாட்ஸ் இருக்குன்னா அது ஒரு தாட் தான், அது கொண்டு வரது ஒரு தாட் தான். பட் அந்த தாட் வந்து ரொம்ப ஒரு நீடு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குங்கிறதுல இந்த சம்வாட் இந்த மெடிடேஷன்லேயோ இல்லை இந்த லிபரேஷன்ற ஒரு இதுலேயோ எங்கே நம்ம இதை கொண்டு வந்தால் அட்லீஸ்ட் அதை ஒரு சக்ஸஸ் ஆக வைக்கிறதுக்கான இதை வந்து கொண்டு வரலான்றது ஒரு ஒரு சஜஷன், ஒரு யுக்தி கொடுங்க. தேங்க்ஸ். கொஸ்டின் வந்து எப்படி நம்ம வந்து புறவுல சரியில பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கு நம்ம மெடிடேஷன் இந்த மாதிரி டிஸ்கஷன் யூஸ்ஃபுல்லா இருக்க மாட்டேன். இப்ப நம்ம மெயினா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹோம்னா என்ன அப்படின்றது நம்ம ஒரு தனி ஆஸ்பெக்ட் அதை புரிஞ்சுக்கிறோம். அது புரிஞ்ச அப்புறம் மார்க்கெட் பிளேஸ்னு ஒண்ணு, ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த டிசைர்ஸ் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும் அதெல்லாம் மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட் பிளேஸ் டெக்னாலஜியை வந்து மார்க்கெட் பிளேஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஹோம் எப்படின்னு தெரிஞ்சிட்டுனா அதுல எப்படி டிசைட் ஆரம்பிச்சிருக்கா அந்த டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆயிடுது ஹோம்ன்றது. ஸோ நம்மளுக்கு இருக்குது எல்லாமே மார்க்கெட் பிளேஸ் தான். அங்க உங்க டிசைர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன ஸ்கில் செட் யூஸ் பண்ணணும், எப்படி அச்சீவ் பண்ணணும்ன்றது அது தனி டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஹோம் வந்து அது ஏற்கனவே இருக்கிற இடம், நீங்க ஆனா கண்டுபிடிக்கணும், அது நீங்க புதுசால கட்ட தேவைங்க. ஏற்கனவே இருக்கிற இடத்த ஓ இதுதான் நம்ம வீடுன்னு நீங்க ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ அதை தேடி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அது கண்டுபிடிச்ச உடனே மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிற விஷயங்களை
நீங்க மெடிடேஷன் மூலமோ ஹேண்டில் பண்ணா இல்ல வெறும் மார்க்கெட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம் உங்களுடைய நேச்சரை பொறுத்து. ஸோ அது பீப்புள் ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் தானே. ஸோ அதுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. பட் நீங்க ஹோம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் பதட்டம் எல்லாம் போயிடும். அப்போ பீப்புள் ஹேண்டில் பண்றது, சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது, மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா வந்துடும் மற்றவங்களோட. ஓகே தேங்க்யூ மேம். ஹலோ. ஆ சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம் சார். நான் ஐயாவோட இதுல வந்து ஒரு அஞ்சாறு வருஷமா இருக்கேன் சார். இருக்குங்க ஐயா. சார் அவங்க பேரு ஐயா? மயில் வாகனன். மயில் வாகனன். மயில் வாகனன். ஆமாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். இப்ப வந்து ஐயா வந்து மனசை விட்டுருங்க, வெளியில செயல்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நான் அதை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா என்னால முடியல. இப்ப சமீப காலமா நான் கொஞ்சம் அதை விட்டுட்டு வெளியில வந்தேன். வெளியில வந்து சில அமைப்புகள்லாம் அங்கிட்டு இங்கிட்டு போய் பார்த்தேன். இப்ப வந்து எனக்கு வந்து அந்த மனசை வந்து தானவே விட்டுட்டேன். இப்ப வந்து என்னால செயல்பட முடியுது. ஆனா ஐயாவோட அந்த இதுல இருக்கும் போது மனசை விட்டுருங்கன்னு சொல்றது எனக்கு புரியுது, பட் அது பிராக்டிக்கலா என்னால வர முடியல. இப்ப நான் அதுல இருந்து வெளியில வந்து அங்கிட்ட இங்கிட்டு பல இடத்துக்கு எல்லாம் போய் இது பண்ணும் போது தன்னேரியா அந்த மனசை எனக்கு வெளியே போய் நல்ல விஷயம் தான். அதான் அது எப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க. யாருதான் உங்க கேள்வி வந்து அது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது கிடைக்கல. ஆனா இப்ப அந்த டாபிக் எல்லாம் பத்தி படிக்காம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இருக்கும் போது அது நடக்குது. அது ஏன் யூஸ்வலா அது அப்படிதான் நடக்கும். ஏன்னா நீங்க ஸ்பிரிச்சுவல் சீக்கிங்ல இருக்கோ திருப்பி அந்த கான்செப்டோ வேற வேற ஆன்மீக அமைப்புகளுக்கு எல்லாம் போனேன். சரிங்க. போய் அங்க சொல்லி கொடுக்குற ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம அது வந்து நம்மளை விட்டு போன மாதிரி இருந்தது. அதான் எப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப மனம் எப்படி இயங்குதுன்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் போது அது எஃபர்ட் போடுது. அதுக்கப்புறம் அது அது அந்த புரிஞ்சதே நம்ம தூக்கி போட வேண்டிய கட்டாயம் வருது. நம்ம என்லைட்மெண்ட் நம்ம எதை சொல்றோமோ அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சொல்றோம், அது அதை புரிஞ்சிட்ட அப்புறம் அந்த என்லைட்மெண்டோட நம்ம தூக்கி போட்டுருவோம். நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை வந்து லிபரேஷன். நம்ம இயல்பான வாழ்க்கை தான் நம்மளுக்கு தேவை. அதாவது ஐயா வந்து செயல் மனசை விட்டுட்டு செயலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானு செயலுக்கு வர்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண முடியல. ஆனா இப்ப வந்து இப்ப வந்து என்னால செயலுக்கு வர முடியுதுங்கய்யா. அதான் அப்ப நம்மளால வர முடியலையே, இப்ப தன்னேரியாமலே அந்த செயல் வருதே அப்படிங்கறதுதான் என்னோட க்வெஸ்சன். புரியுது. நீங்க எஃபோர்ட் போடும்போது வரல, எஃபோர்ட் வருது அப்படிங்கற மாதிரி கேக்குறீங்க. இந்த புத்தா ஸ்டோரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுவும் இப்படிதான் வந்து வீட்டு விட்டு வருவாரு, பிராக்டிஸ் கொஞ்சமா ஆரம்பிப்பாரு, அப்புறம் தீவிரமா தீவிரமா பண்ணுவாரு. சோ அவரு சாப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிளஸ் மெடிடேஷன் பண்ற ஹவர்ஸ் நைட் தூங்காம பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவார் எஃபர்ட்டை. ஸோ மேக்ஸிமம் அவர் உள்ள எஃபர்ட் போட முடியுமோ அவர் எஃபர்ட் போட்டுருவாரு. ஆனா அவர் கிடைக்க வேண்டியது கிடைக்காது. சரி, இது மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த எஃபர்ட் மேல அந்த நம்பிக்கை விடும் போது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ அவரு ஆச்சரியமா பார்ப்பது என்னடா அது, நம்ம இவ்வளோ கரெக்டா ப்ராசஸா எஃபர்ட் போட்டு பண்ணும் போது ஒரு விஷயத்த புரி வச்சு பண்ணும் போது நடக்காத விஷயம் நம்ம ஒண்ணுமே பண்ணாத போது நடந்துச்சு அப்படின்னு அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் தான் அவர் அந்த சூட்சுமத்தை உள்ள எட்டி பார்த்தார். பார்க்கும் போது ஒரு
ஒரு இயக்கம் மனசுல இயங்கிட்டே இருக்கு, அங்க நீ எஃபர்ட்டே போட தேவையில்லை, எஃபர்ட் போடுறதுதான் பிரச்சனையா வந்து அப்புறம் புரியுது அவருக்கு. அப்புறம் அதை எடுத்து மத்தவங்க சொல்லணும், சொல்றாரு இந்த மாதிரி நிர்வாணா ஸ்டேட்ன்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருமே அடையலாம், அடையத்துக்கு நீ எஃபர்ட்டே போட தேவையில்லைன்னு சொல்றாரு. நீ எஃபர்ட் போட்டீங்கன்னா அடைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை கூட நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டுதான் புரிஞ்சுக்கணும், வேற வழி கிடையாது. எஃபர்ட் போட்டு நம்ம எஃபர்ட் போட வேண்டியதுலன்னு புரிஞ்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் நடந்திருக்கு, அது நடந்தது ரொம்ப சந்தோஷம். வணக்கம், நான் பாலு பேசுறேங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா அந்த அடைதல், ஒரு எஃபர்ட் போடாத சமயத்துல அடையிறது. ஆக்சுவலா ஐயாவோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரமே ஐயாக்கும் மற்ற ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றப்ப ஐயா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே ஞானிகள் தான், டவுட் இல்லை. அவங்களுக்கும் என்ன, எனக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில வந்து அந்த ஸ்டேட் வந்து அடையிறது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. வேற நான் என்ன சொல்றேன்னா, விடுதல் தான். ஸோ அடைதல்ன்றதே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து குடிச்சு வச்சுக்கிற மாதிரி. ஸோ விடுதல் இருக்கும் போது தான் விடுதலை ஏற்படும். ஸோ அதனால வந்து மற்றவங்க கிட்ட, மற்ற ஞானிகள் கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும், ஆனால் ஐயா கிட்ட ஒன்று கூட்டமே இருக்காது. அதுக்கு ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அவங்க எல்லாம் அடையறதுக்கு ஏதோ கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பாம்பு பாம்புக்கும் கரடி கீரிக்கும் சண்டை விடுற மாதிரி அவங்க வந்து ஏதோ பண்றேன் 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 சொல்லிட்டு கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா வந்து நிச்சயமா வந்து அவங்க வந்து அடைஞ்சாங்களா ஞானம் அடைஞ்சாங்களா அப்படின்னாக்க ஒரு சந்தேகமாவே இருக்கும். வேற என்னுடைய டீச்சிங்ல பாத்தீங்கன்னாக்கா விடுதல், விடுதல் விடுதலைன்ற வார்த்தையை எப்படி வந்ததுன்னா, விடுதலை ஏற்படுறப்போ விடுதலை கிடைக்கும். அதனால ஆக்சுவலா விடுதல் தான் வந்து ஐயாவுடைய டீச்சிங். ஸோ ஹியர் ஆக்சுவலா ஐயா வந்து இஸ் டிஃபர் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது முழுமையாயிடுச்சு, எம்டி, அதை ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ ஒன்றுமே இல்லை அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், எவ்ரி திங் ஃபார் அஸ் வி ஆர் டோட்டலி ஓப்பன், ஓப்பன் டு த சொசைட்டி, ஓப்பன் டு த என்வைரன்மெண்ட்டு. ஸோ அதனால் வந்து கடைசியில் நம்ம வந்து அடையிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பிடிக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து கரெக்டாக சொன்னீங்க, புத்தருடைய இதுவும் அது மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து 7 ஆண்டுகள் சொல்லுவாங்க, 14 இயர்ஸ் வந்து அவர் வந்து குடும்பத்தை விட்டு போய் ஊரெல்லாம் போய் ஒவ்வொன்றா பார்த்து ஞானம் கிடைக்காரு ட்ரை பண்ணுறது. கடைசியில் ஒரு நாள் சின்ன செய்கிறாரு, புத்தகாயத்தில் போதி மரத்தடியில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த சமயத்தில் ஹி காட் இஸ் கெட்டிங் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஞானம் ஓரளவுக்கு அறிவியல்லாம் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்குது, பட் எட் இஸ் கெட்டிங் என்லைட்டு. அந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு வந்து நிச்சயமாக ஞானம் இது அடையில ஆச்சு. அடையிலன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, அது அன்ட்ரோடன் ஏரியான்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாக்கே போல அவர் ஆக்சுவலா. அப்படி இருக்கிறப்ப அந்த தெளிவே ஏற்படலை இது அந்த, பட் ஆனால் பிளண்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த பேஸ் பண்ணி என்ன சொல்றாரு, அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் சொல்றாரு, நான் வந்து நீ கேட்க கேள்விக்குன்னா நான் வந்து பதில் சொல்றேன் அப்படின்ட்டு. அப்போ எல்லாரும் வந்து ஒருத்தராக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இவர் ஒருத்தருக்காக பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. கடைசியில் நான் ஏதோ ஓகே, அவருடைய ப்ரோக்ராம் என்னன்னா அதோட அவர் வந்து வெறுத்து போயிடுறாரு, ஓகே இதோட நான் வந்து என்னுடைய உயிரை வந்து மாச்சிக்க போகிறேன், நான் இறந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அப்போ எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்டு முடிச்ச பிறகு எல்லாம் முடிஞ்சுட்டாங்க, ஓகே நான் வந்து என்னுடைய மூச்சு அடக்கி நான் வந்து இறந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க, உட்காந்துட்டு மூச்சு அடக்கி அப்படியே போயிட்டே இருக்காரு. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அவர் இறந்துருவார். அந்த சமயத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு அந்த ஊரில் கடை வச்சிருக்கணும் ஐயாயா எனக்கு சந்தேகம். அப்போ சுற்றி இருக்கவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை அவர் வந்து கேட்குற எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டாரு, உனக்கு வியாபாரம் தான் முக்கியம், வியாபாரம் தான் முக்கியம்னு இப்போ தான் வர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த கான்வர்சேஷனை கேட்டுட்டு திரும்பி ப்ரீத் பண்ணிட்டு வராரு. அந்த சமயத்தில் தான் வந்து அவருக்கு வந்து ஞானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி என்னன்னாக்கா, அந்த எஃபர்ட் எல்லாம் விட்டுறாரு ஆக்சுவலாக. எஸ் கிவன் அப், அதாவது சொல்லுவாங்க, எப்போ நம்ம எஃபர்ட் வந்து நம்ம நிறுத்துறோமோ அப்போ நம்ம
இன்ட்யூஷன் வேலை செய்யும்னு சொல்லி. இன்ட்யூஷன்றது என்னன்னாக்கா மத்தவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது, இன்ட்யூஷன்றதுனாக்கா நம்மளே நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது இன்னொரு குருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து ஹி கெட்ஸ் என்லைட்டட், அதுதான் வந்து நிர்வாணான்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் அதை வச்சு பேஸ் பண்ணி டெவலப் பண்ண மெடிடேஷன் பேர் தான் விபாசனா மெடிடேஷன். விபாசனா மெடிடேஷன்றது என்னன்னாக்கா பாஷா அப்படின்னா மொழி, விபாசனானா நோ மொழி, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்றாங்க விபாசனா, நாயகம் விநாயகம் சொல்றாங்க அது மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா நம்ம மனசை எப்படி உருவாக்கி வச்சுக்கோம் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் தான் உருவாக்கி வச்சு. ஸோ அந்த வார்த்தைகள் அற்ற நிலையில் இருக்கிறது போது தான் நம்மளுக்கு வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹோம் சொல்றீங்களா, அந்த ஹோம்ல வந்து நம்ம லேண்ட் ஆகும். ஒன்ஸ் அந்த ஹோம் லேண்ட் ஆன பிறகு ஓகே இப்படி ஒன்று இருக்கடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான். எகைன் அதுக்காக ட்ரை பண்ண வச்சிங்களேன் ஓடிட்டே இருக்கும். நம்ம ட்ரை பண்ண வந்து வில் நாட் பி. ஸோ அப்போ வந்து ஓகே ஒரு மாதிரி இருக்குது, வி ஹாவ் டு இன்ஃபர் அவ்வளோதான். அது மாதிரி என்ன சொல்ல வரேன்னா ஐயாக்கியும் மற்றவங்களுக்கும் இருக்க பெரிய வித்தியாசமே என்னன்னாக்கா அடைதல் விடுதல், மற்றவங்களும் அடைதல் சொன்னாங்க. இதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாரும் ஞானிகள் தான், ஒரு பானைக்குள்ள பால் இருக்கு அதுல ஒரு துளி விஷத்தை போட்டுடுறாங்க அவங்க, அந்த ஒரு துளி விஷத்தை தான் என்ன சொல்றாருன்னா அந்த இது அடைதல். ஹலோ ஐயா வணக்கம்யா. வணக்கம்யா சொல்லுங்க ஐயா. இப்ப ஐயா பேசினாரு அது வந்து விடுதல் அப்படின்னு, ஆனா வந்து அந்த விடுதல் அப்படிங்கிறது வந்து இயற்கையா நடக்கும்போதுதான் அது சாத்தியமாகுதுங்கய்யா. நாம என்னதான் செஞ்சாலுமே வந்து விடுதலை நோக்கிய பயணத்துலதான் நம்ம இருக்கோம். நம்ம வந்து அந்த புரிதல் ஏற்படுறதுக்கு முன்னாடி புரிதலை நோக்கிய பயணத்துலதான் நம்ம வந்து பல அமைப்புகள் ஆன்மீக அமைப்புகள் அங்கங்க போறோம். நம்ம அந்த இதை விடணுங்கிறது அது அதுதான் புரிதல் அப்படிங்கிறதுக்கு தான் போறோம். பட் வந்து அது ஏற்படுற வரைக்கும் வந்து நாம வந்து ஏதோ ஒரு முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா வந்து நம்ம முயற்சி ஆட்டோமேட்டிக்கா நாமளே விட்டுருவோம், இதுக்கப்புறம் இது தேவையே இல்லை அப்படின்னு. ஆனா வந்து அது வந்து அது இயற்கையா தான் நடக்குதே தவிர நம்ம வந்து அந்த முயற்சியில ஈடுபட்டா கூட வந்து அதை அடையிறது வந்து சாத்தியப்படாம தான் இருக்கு. அந்த புரிதல் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தருடைய மன இயல்பு வந்து எப்படி இருக்கோ அந்த மன இயல்பு ஒவ்வொன்றா வந்து அதோட அதை சீரமைச்சு தன்னை அறியாமலே அந்த உணர்வுகள் வந்து உள்வாங்கி அந்த புரிதல் ஏற்படுது. ஆனா அது வரைக்கும் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது எப்ப முடியுது அந்த அந்த உணர்வுகளை உள்வாங்கி அந்த புரிதல் எப்ப இயற்கையா ஏற்படும் போது நம்மளுடைய முயற்சி எல்லாமே தன்னை தானாவே நின்றுது. ஆனா அது வரைக்கும் நம்ம வந்து நம்மள அறியாமலே ஏதோ ஒரு முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப அது இயற்கையின்படிதான் அந்த புரிதல் ஏற்படுது. நம்ம வந்து எத்தனையோ வித இடத்துக்கு போனா கூட அந்த இயற்கையின்படிதான் அந்த புரிதல் ஏற்படுது. நீலகண்ட சொன்ன மாதிரி அன்மியூட் அவங்களே கூட இண்டிவிஜுவலா பண்ணு, அந்த ஆப்ஷன் இருக்கு. யார் பேச விரும்புறாங்களோ அவங்களே கூட அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். ஏதாச்சும் பேச வேணா சரௌண்டிங்ல சத்தமா இருக்குன்னா Thank you.
எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கா. ஹலோ ஹலோ, எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஹலோ, யா. ஸோ என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ மெடிடேஷன் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையாண்ணா, அண்ட் அது லிபரேஷனோட ஒரு கிளிம்ஸ் கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஓகே, ஒரு ஆரம்ப கட்டத்தில் உள்ள ஒரு ஒரு பிகினருக்கு, பிகினர்னா இப்போ இந்த இந்த சோ இந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க, ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப தேடிட்டு இருக்காங்க. ஐயா சொல்லியிருக்காங்க மெடிடேஷனும், நம்மளே கூட பார்த்துருக்கோம், மெடிடேஷனும் என்லைட்டன்மெண்ட்டும் பார்த்தா கொஞ்சம் ஆப்போசிட் ஆப்போசிட்டான ஆஸ்பெக்டாக இருக்கு. ஸோ அப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கிறப்போ அது எப்படி இந்த மாதிரி என்லைட்டன்மெண்ட்டுக்கு அது அசஸ் பண்ணுது? இதுதான் என்னோட க்வெஸ்சன். ஒரு லயத்தை கொடுப்போம். ஸோ மெடிடேஷன் முன்னாடி நம்ம என்ன ஸ்டேட்ல இருந்தோம்னா, நம்ம ஒரு நல்ல விதமான லயத்துல இல்லாம உலகியல் லயத்துல, இல்ல ஒரு பொருள் கடுமையாகி, இல்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் கடுமையா இருந்தது, ஒரு ரிஃபைன் ஆகி ஒரு ஒரு சாஃப்டான ஒரு மெச்சூர்டான ஒரு லயத்துக்கு மெடிடேஷன். மோரோவர் அந்த லயம் வந்த பரத்துக்கும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸுடைய கொஞ்சம் சாஃப்டா ஆகுது. இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம லிபரேஷன்ல நமக்கு அதுதான் தேவை. லிபரேஷன்ல தேவைன்னா இன்டெலிஜென்ஸோடைய தடங்கள், டிஸ்டர்பன்ஸ் வந்து நில்லாகுது. ஸோ இந்த மெடிடேஷன்ல வந்து நம்ம அந்த இன்டெலிஜென்ஸோட டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சமா குறைச்சி இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10% 5% கொண்டு வந்தோம். ஸோ அது கொண்டு வந்த அப்புறம் அந்த 5% கம்மி பண்றது ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒரு அடிக்ட்ஸ் இல்ல அடிக்ட்ஸ் கேட்டீங்கன்னா அவங்க 100% நார்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த பிரசன்ட் மூமெண்ட் அவங்க ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னன்னா அவங்க மன இயக்கம் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் மைண்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிடே பண்ணிட்டு இல்ல எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்தாதான், இல்ல அந்த மாதிரி ஒரு அடிஷன் அந்த அந்த எமோஷன் மட்டும் தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க. 100% அடம்பிடிப்பாங்க. கொஞ்சம் நார்மல் பீப்புள் வந்து ஒரு 50% அடம் பிடிப்பாங்க. அவங்க இன்டலெக்ட் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்ல இருக்கணும், இந்த ஸ்டேட்டை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மெடிடேட் பண்றவன் ஒரு 10% வந்து ரெசிஸ்ட் பண்ணுவான். அவன் ஈஸியா வந்து இங்க என்ன இருக்கதோ அது இருக்குது அப்படின்னு ஏற்றுக்க அளவுக்கு அவன் இன்டெலிஜென்ஸ் வந்து. ஸோ அந்த அந்த 5% இன்டெலிஜென்ஸும் லிபரேஷன் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்ம நம்மளுடைய ப்ராசஸ் பர்பஸ் என்னன்னா, நம்ம இன்டலெக்ட் தான் பிரச்சனை பண்ணுது. ஸோ அந்த இன்டலெக்ட் தான் பிரச்சனை பண்றது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்து அப்படியே புரிஞ்சுக்கலாம். நீங்க அப்படியே லிபரேட் மெடிடேஷன் கூட தேவையில்லை. ஸோ நீங்க அப்படியே நீங்க மனோயுக்கத்தை பாக்குறீங்க, பிரச்சனை பண்ணுறது ஆட்டோமேட்டிக் ஆயிடும். ஸோ அது ஒரு செட். இல்ல நார்மலா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆல்கஹால் கடிக்ட் ஆகி ட்ரக் கடிக்ட் ஆகிடும் வந்து ஒரு நல்ல லைஃப் வாழ்வோம், ஒழுங்காக சம்பாதிச்சு ஒழுங்காக ஃபேமிலி நடத்தி ஒரு சொசைட்டில ஒரு ஸ்டேட்டஸோட வாழ்ந்து ஒரு அடுத்த ஸ்டேட். அதுக்கப்புறம்
நம்ம கோயில் போவோம் இல்ல மெடிடேஷன் பண்ணுவோம் சொல்லி அந்த என்ட்ரி டிஃபைன் ஆகுது. அதோட எண்ட் ப்ராசஸ் தான் லிபரேஷன். அதனாலதான் வந்து ஐயா வந்து மெடிடேஷன் வந்து லிபரேஷன் கொடுக்காது கண்டிப்பா, பட் இட் ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் ஐயாவும் 40 வருஷம் பண்ணி அதுல ஒரு அதோடைய பீக்கு போயிட்டு அதோட பெனிஃபிட்ல எல்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அது அதுல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்து அதை விட்டு வெளியே வர்றாரு. ஸோ நம்ம டைரக்டா நம்ம லிபரேஷனை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா சந்தோஷம், அப்படி அடையலன்னா ஓகே நார்மல் ப்ராசஸ் வாங்க, ஒருத்தர் இந்த மாதிரி ட்ரூத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த இந்த பாயிண்ட்ல அவங்க என்லைட்டன்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மெடிடேஷன் அவங்களுக்கு தேவையா, அப்படி தேவைன்னா எங்க தேவை, எப்பெல்லாம் அசஸ் பண்ணும், எந்த இடத்துல அசஸ் பண்ணும் அவங்களுக்கு? லிபரேஷன் ஏதோ ஒரு ஐடியல் ஸ்டேட், அந்த ஐடியல் ஸ்டேட்ல விழுந்துட்டுனா அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல ஒரு கற்பனை ஒரு பிம்பம் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த லிபரேஷன் அடைஞ்ச அப்புறம் தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து உள்ள ஒர்க்ல வெளியே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கண்ணு வெளியே தவிர்த்து வெளியே என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் என்கவுண்டரிங் தி வேர்ல்ட். அது வரைக்கும் இந்த வேர்ல்டை யூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் ஜாய்க்காகவும் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட எக்ஸ்டர்னல் பீப்புள எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லிபரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பீப்புளை பீப்புளா பார்ப்போம், திங்ஸை திங்ஸா பார்ப்போம். ஸோ அதை மேனிபுலேட் பண்றத அந்த அந்த வேலையை இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது இன்டெலக்சுவலாகவும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த ஒரு மென்டாலிட்டி மூடு கொண்டு வந்து கூட எல்லாத்துக்குமே ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஸ்மூத்தா ஒரு லயத்தோட இல்ல ஒரு பொயட்டிக் சென்ஸோட ஒரு எஸ்தெட்டிக் சென்ஸோட நம்ம இன்டராக்ட் பண்ணலாம் இந்த வேர்ல்டோட. அப்படி பண்ணணும்னு சில பேருக்கு அந்த எஸ்தெட்டிக் சென்ஸ் நேச்சுரலாவே இருக்கும். ஸோ இல்ல சில பேருக்கு வந்து ரஃப் அண்ட் டஃபா பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களும் லிபரேட் ஆனப்பறம் நினைச்சா ஒரு 1 hour இல்ல 2 hours மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour இல்ல மார்னிங் மட்டும் வாக்கிங் போக மட்டும் 1 hour மெடிடேட்டிவ் மூட் இருந்தா அந்த மெடிடேட்டிவ் மூட் வந்து அதோட இம்பாக்ட் வந்து பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது அது வெளியே வரும், ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும். லிபரேட் ஆனவங்களும் பண்ணலாம், பண்ணணும் அவசியம் கிடையாது. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இல்ல ஒரு ஹெல்த் ஹெல்த்னஸ்க்காக நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியாக. வணக்கம் ஐயா, எனக்கு ஒரு சின்ன க்வெஸ்சன் இருக்கு. ஐயா வந்து இந்த புறத்தை பொறுத்த வரைக்கும் ஆசைப்படுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்ம எது அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அடையலாம், அதுக்காக ஆசைப்படுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. பட் சம்டைம்ஸ் வந்து அந்த ஆசை வந்து பேராசையா மாறுறது, லைக் ஹோல்டிங் திங்ஸ், மேல மேல வீடு வாங்குறது, மேல மேல பொருள் சேர்க்கறது, அப்படிங்கிறது வரைக்கும் அது வந்து மனசுக்கு சரியா படல. பட் அது அதை பத்தி ஐயாவோட பேசுறேன். கேட்ட கேள்வி வந்து நமக்கு ஆசை இருக்கு, அது சம்டைம்ஸ் பேராசையா மாறுது, அப்ப நிறைய பிரச்சனை வருது, எப்படி ஹேண்டில் பண்ணலாம் கேக்குறேன். பிரச்சனை கேட்கல, ஆசை வந்து இன்னும் நிறைய வாங்கணும். ஒரு வீடு வாங்குறது பேசிக் வீடு, ஒரு 10 வீடு வாங்கணும்னு மேல மேல ஆசைப்படுறது, ஒரு கார் வாங்குறதுங்கிறது பேசிக் வீடு. பட் அந்த ஆசைப்படலாம் அப்படிங்கறதே எதுக்கு ஒரு காரோட நிறுத்தணும், இன்னும் வாங்கலாம், அடுத்தது வாங்கலாம், அடுத்தது வாங்கலாம்னு மேலும் மேலும் ஆசை வளர்ந்துட்டே போகுது இல்லையா?
அத பத்தி ஐயாவோட விளக்கம் என்ன? சரி, சோ நீங்க உங்க கேள்வி வந்து நம்ம மனசு வந்து ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு திருப்பி மேலும் ஆசையை பண்ணிட்டே போட்டு ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லுது, அப்புறம் ரெண்டு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு இதை பத்தி கேட்கறீங்க. நம்ம பேசிக்கலா என்ன சொல்றோம்னா, நம்ம இந்த புற உலகத்தை வந்து எப்படி ஸ்கேல் பண்றது இல்ல எப்படி ரைட்டா புரிஞ்சுக்கிட்டுன்னா, நம்ம ஒரு கார் பைக் வச்சுக்கிறது நல்லதா இல்ல கார் வச்சுக்கிறது நல்லதா இல்ல ரெண்டு கார் வச்சு பேராசியா இல்ல மூணு கார் வச்சு பேராசியா, நம்ம இப்படி ஸ்கேல் போட இப்படிதான் பண்ணுவாங்க, நம்ம இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்கேல் தான் தேவைப்படுது. அந்த ஸ்கேல் என்னன்னா, நம்ம தர்ம நியாயப்படி இருக்குமா, வெளியூர் பொறுத்தவரைக்கும் தர்ம நியாயப்படி இருக்கா, நீங்க மூணு காரும் வச்சுக்கலாம் இல்ல பத்து கார் கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்க தர்ம நியாயப்படி நீங்க உழைக்கிறீங்க சம்பாதிப்பீங்க அப்படின்னும் போது புற உலகம் வந்து உங்களுடைய ஆப்ஷன், நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கணும். ஒரே ஒரு ஸ்கேல் மட்டும் தான் வேணும்னா தர்ம நியாயப்படி இருந்தா போதும். அந்த ஸ்கேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயா வணக்கம். இப்ப வந்துங்க புத்தர் வந்து ஆசையை துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு, அப்புறம் நம்ம ஐயா வந்து சும்மா இருந்துட்டாங்க. இது வந்து ஒரு புரிதல் ஏற்பட்ட ஒரு மனிதனுக்கு வந்து சும்மா இருக்க முடியுது, ஆனா புரிதலே ஏற்படாத ஒரு மனிதனை வந்து சும்மா இருந்தா வந்து அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம இருக்கேங்க. புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் சும்மாவே இருக்க முடியுது. புரிதலே அடையாத ஒரு மனிதனை சும்மா இருந்து சொல்லும் போது அதனால முடியலையே. புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தானே சும்மா இருக்க முடியுது. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி புரிதல் ஏற்பட்ட அப்புறம் தான் சும்மா இருக்க முடியும். சோ மத்த மக்கள் எல்லாம் வந்து அதுவும் நம்ம அந்த அவங்களுக்கு வந்து மெடிடேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துட்டு அவங்க வந்து அவங்க மனநிலை சரியில்லை, நம்ம லைஃப் வந்து சரியா போல அப்படின்னு வரணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணலாம்னு போது நம்ம மெடிடேஷன், அதுக்கப்புறம் அல்டிமேட்டா மனசு வந்து சரியா தான் இயங்கிட்டு இருக்கு, நீதான் வந்து ஆசைன்ற ஒரு ஒரு இன்ப நாட்டத்துல அதை ஒரு கோலா வச்சுக்கிட்டு மைண்ட்ல வந்து நீ கன்சிடர் பண்ற, அப்போ நீ அதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, அதுதான் உங்களுக்கு துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி அது கடைசியா சொல்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நம்ம கொடுப்போம், நியமம் நியமம் ஒழுங்கா காலேஜ் சீக்கிரம் வந்துக்கிறது, டைம் டைம் சாப்பிடுறது, பொய் சொல்லக்கூடாது, தர்ம நியாயப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா நெக்லெக்டை ரிஃபைன் பண்ணி அப்புறம் மெடிடேஷன் சொல்லி கொடுத்து அமைட்டே தனியா உட்காரு அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சமா அந்த இன்டெலெக்ட் ட்ரைனிங் கொடுத்து நம்ம லிபரேஷன் சும்மா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பப்ளிக்கு கஷ்டமா தான் இருக்கும், அந்த கஷ்டம் தான் அவங்களுக்கு அந்த அவேக்கனிங்கும் கொடுக்கும். ஸோ அந்த கஷ்டம் தப்புன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா சஃபரிங் தான் வந்து உங்களுக்கு அடுத்த கடந்து எடுத்துருக்கும், அந்த சஃபரிங் நல்லா இருக்கும். அவங்களுடைய டே டு டே தாட் வந்து எப்படி, எப்பயுமே அவங்க வந்து அந்த ஒரு விடுதல் மனப்பான்மையோட இருப்பாங்களா? ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வி கேக்குறேன் அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஒரு ஒரு வேலையா இருந்தாலும் சரி, காலையில தூங்கி எந்திரிச்சாலும் சரி, எந்திரிக்கையிலே பலதரப்பட்ட நான்களா தான் எந்திரிக்கணும். ஒரு குழந்தைக்கு தந்தையா, ஒய்ஃபோட ஹஸ்பண்டா, நாளைக்கு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிறவரா, வேலையில வேலையை பாக்குறவரா, அப்படிங்கிற இந்த நான்கள் மட்டும்தான் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டைஸா வந்துகிட்டே இருக்கு. அதுதான் நம்மளோட இந்த டே டு டே லைஃபை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த நான்கள் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் இதுல லிபரேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த நான்கள் இல்லாத எஃபர்ட் இல்லாத ஒரு ஒரு பேக் ஃபோர்ஸா இருக்கிற ஒரு ஒரு நிலை, இது நிலைன்னு சொல்ல முடியாது, அது இருக்கிற ஒரு இதை நம்ம புரிஞ்சுக்கிறது, இப்படிதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது பேர் என்லைட்மெண்ட் அண்ட் அதுவா ஆப்ரேட் ஆகிற இடத்துக்கு பேர் வந்து லிபரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேபி அந்த ஒரு நிலை வந்து எனக்கு இருக்கு அப்படிங்கிறத, இப்ப நான் லிபரேட் ஆயிட்டேன் அப்படிங்கறத வந்து 24 hours வந்து 24 hours நான் தூங்குறத தவிர மீதி இருக்கிற நேரம் எல்லாமே
அந்த விடுதல் மனப்பான்மையோட இருக்கிறது பேர் தான் லிபரேஷனா, இல்ல அந்த மாதிரி ஒரு நிலை வருமா, இல்ல நார்மல் லைஃப்ல வந்து வந்து போறது பேர் லிபரேஷனா? உதாரணத்துக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டுல இருக்கீங்க, இப்போ வீட்டுல இருக்கும்போது நீங்க அப்பாவா என்ன செய்யணும், ஹஸ்பண்டா என்ன செய்யணும், இல்ல ஒரு மேனேஜரா என்ன செய்யணும், நிறைய வேலை எல்லாம் இருக்கும். சோ அந்த வேலை என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, சப்போஸ் நீங்க ஒரு ஒரு பத்து நாள் இல்ல ஒரு வாரம் வந்து பிக்னிக் போறீங்க, இல்ல வெளியூர் போறீங்க, ஜஸ்ட் ஃபேமிலியோட சுத்தி பாக்குறீங்கன்னா அங்க இந்த தாட்ஸ் எல்லாம் இருக்காரு, இந்த இந்த ரோல் எல்லாம் எடுக்க மாட்டேங்க. அங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சுற்றுலாவாசி மாதிரி ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான் இருப்பீங்க, உங்க மனநிலையே அப்படிதான் இருக்கும். ஒரு டூரிஸ்டோட மனநிலை எப்படி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்க உள் உலகத்தை போட்டு உங்க மைண்டை பொறுத்த வரைக்கும் அப்படி ஆயிடும். ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான் இருப்பீங்க, அங்க ஒரு வேலையும் இல்லை. இப்போ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ரெண்டு வெளிய மார்க்கெட் பிளேஸ், உள்ளிய மார்க்கெட் பிளேஸ். வெளியே வேலை செய்ய வேண்டியதுக்கும் சாப்பிட் பண்ண வேண்டியதுக்கும் வேண்டியதை வச்சுக்கணும், வேண்டாம் வச்சுக்க போடணும், பிளானிங் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். உள்ளே அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்க. நல்ல தாட்ஸ் எல்லாம் வச்சுக்கணும், கெட்ட தாட்ஸ் எல்லாம் வரணும்னு நினைப்பீங்க, பழைய மெமரி எல்லாம் தள்ளி கீழே போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே மார்க்கெட் பிளேஸ் வச்சிருக்கீங்க. இப்போ உள்ள வந்து ஹோமா மாறினோடனே நீங்க ஒரு டூரிஸ்டா மாறிடுவீங்க. வெளி உலகம் மார்க்கெட் பிளேஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மார்க்கெட் பிளேஸும் கொஞ்சம் ரிஃபைன் ஆக சான்ஸ் இருக்கு, ஏன்னா நீங்க நீங்க ரெண்டுத்துமே கிரியேட் பண்ணுவோம். ஸோ உள்ள இருக்க ஹோமை கிரியேட் பண்ணுவோன்னே அந்த ஹோம் ஒரு டூரிஸ்ட் எப்படி ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஹேண்டில் பண்ணுவோம் அந்த அளவுக்கு இருக்கும். ஐயா வணக்கங்கய்யா. ஐயா இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்றேங்கய்யா. இப்போ வந்து புரிதல் தளத்தில் இருந்து நம்ம அடுத்தவங்களுக்கு பதில் சொல்றோம், அதாவது இது இது இப்படி இருக்கும். இப்போ நம்ம புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதன்படி தான் அடுத்தவங்களுக்கு பதில் சொல்றோம். அப்ப புரிதல் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் அவங்களுக்கு சொல்றோம், ஆனா அவங்க புரிதலுக்கே வரல என்ன. அப்ப வந்து நாம வந்து புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கும் அப்படின்னு தானேங்க ஐயா சொல்லணும். ஆனா வந்து புரிதலுக்கு வராத ஒருத்தருக்கு இப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப சும்மா இருந்தாலும் சரி, புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் சும்மா இருக்க முடியுது. இப்ப ஆசையை விடுறதா இருந்தாலும் சரி, அது புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இருக்க முடியுது. இப்படி ஒவ்வொரு விஷயமுமே வந்து புரிதலுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு எல்லாமே தெரிய வருது. ஆனா வந்து புரிதலே அடையாத ஒருத்தவன் வந்து இதுல இப்படி அதை அப்படி நீ வந்து மனசை விட்டு செயலுக்கு வா அப்படின்னா வந்து அவன் புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு செயலுக்கே வர முடியுது. புரிதல் ஏற்படாத வரைக்கும் வந்து அவனுக்கு வர முடியல. அப்ப புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தானே அடுத்தவங்க நம்ம சொல்றோம். அதுக்கு நிறைய நம்ம சொல்றோம், ஆனா அப்படிதான் இருக்கு. ஸோ நேச்சுரல் அந்த வருஷம் தெரியுதுன்னா கூட கொஞ்சம் தெரிஞ்சாலும் போதும், அதை பத்தி பேச ஆரம்பிச்சுனோம். ஸோ நம்மளோட இயல்பே அப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம இயல்பே எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம், அந்த இடத்துக்கு போனா நல்லது நம்பி போறோம், பக்கத்துல நம்ம கூப்பிடுறோம், அந்த இடத்துக்கு போய் வா நல்லா இருக்கும் வா என் கூட வான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறோம் அந்த இடத்துக்கு. ஆனா இவங்களே அங்க போய் சேரல. பட் அந்த மன என்ன நினைக்கிறேன், நம்ம போயிடுவாங்க எப்படிதான் கரெக்டா தான் போறோம், அதனால நம்மளே அங்க போறோம். ஸோ நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. ஸோ அது ரொம்ப பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது, பட் அவர் அதோட இயக்கம் அப்படிதான் இருக்கு. ஸோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய சிவன் பக்தர்லாம் சிவன் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, திருப்பதி போறவங்களாம் திருப்பதிக்கு வாங்க அதான் கேட்டு இருந்தாங்க, நீங்க அத்தின்பத்தை நம்புங்க இல்ல சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றது பாத்துட்டு கூட மாட்டாங்க, ஆனா அந்த மனம் அது நம்புது நான் போயிடுவேன் நான் போற பார்த்து ரைட்டு, ஸோ அதனால நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு அந்த மனம் சொல்லும். ஆக்சுவலா அவங்க நீங்க சொல்ற மாதிரி டெலிவரி ஆன அப்புறம் தான் அந்த அந்த இடத்துக்கு போய் அடைஞ்ச அப்புறம் தான் அவங்க சொல்லணும். ஸோ
ஆனா இப்படி நடக்குது பாட்டுமா. ஒரு நிமிஷம் மனோகர் சார், ஒரு கேள்வி, நல்ல கேள்வி கேட்டாரு. எப்படி நான் வந்து லிபரேட்டடா, நான் லிபரேட்டட் இல்லையா அப்படின்றது நல்ல கேள்வி கேட்டாரு. அதாவது ஐயா சொல்ற எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாருன்னா, இப்ப நம்ம வந்து கடைக்கு போயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கும் போது ஒரு பேக் இருக்கு, கட்டை பை இருக்கு, இல்ல கைப்பிடி வச்ச பை இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தாக்கா பை மட்டும் இருக்கு, கீழே அந்த வெயிட்டே இல்லை அப்படின்னாக்கா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கவலைகள் அனைத்து தீர்வுன்ற புத்தகத்துல ஐயா சொன்னாங்க, பிரச்சனை இருக்கும் ஆனா கவலை இருக்காது, அதுதான் லிபரேட்டட். பிரச்சனை இருக்கும் கவலை இருக்காது, ஆனா அதே சமயத்துல அந்த பிரச்சனையை நம்ம தீர்ப்போமா தீர்க்க மாட்டோமான்னா தீர்ப்போம். அதாவது எக்ஸ்டர்னலா வில் புட் ஆல் அவர் எஃபர்ட், அதுதான் தட் இஸ் த பேராமீட்டர். ஸோ ரொம்ப சிம்பிளானாக்கா பிரச்சனை இருக்குது, நான் கவலைப்படுறேன் தான், ஐ எம் நாட் லிபரேட்டட். பிரச்சனை இருக்கு, நான் கவலைப்படல அப்படின்னாக்கா ஐ காட் டெலிவரி. எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கண்ணா, எனக்கு என்னோட க்வெஸ்சன் பாலு சார்ட்ட. ஸோ க்வெஸ்சன் என்னன்னா, லிபரேட் ஆகிட்டா அப்போ கவலை வராதா? ஆர் ஒரு 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 செயல் செய்யறதுக்கு அந்த அந்த கவலைப்படுறது தானே ஒரு பம்பா இருக்கு. கவலைன்றதே பாத்தீங்கன்னாக்கா கான்ஃப்ளிக்ட் தான். அதாவது ஓஷோ சொல்லுவாரு, துன்பத்தின் ஆணிவேர் முரண்பாடு அப்படிங்கிறார். ஸோ நம்ம எதிர்பார்த்தது கிடைச்சிச்சுனாக்கா நம்மளுக்கு சந்தோஷம், எதிர்பார்த்தது கிடைக்கலனாக்கா துன்பம். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான். ஸோ அகெயின் அந்த கான்ஃப்ளிக்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசுல தான் இருக்கு. நம்ம மனசுல தான் வந்து நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு வந்து எனக்கு வந்து 5000 ரூபாய் கிடைக்கும்னு எதிர்பார்க்கணும், 5000 ரூபாய் கிடைச்சா சந்தோஷம், எனக்கு 3000 ரூபாய் கிடைச்சதுனாக்கா ஃபுல் சந்தோஷம் கிடையாது. அந்த கான்ஃப்ளிக்ட் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து அது எங்கே வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேட்டா பேஸ்க்கு தான் வச்சிருக்கோம். நான் டேட்டா பேஸ்ன்னு சொல்றது மனசு, அந்த மனசில் தான் வச்சிருக்கேன். அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துச்சுன்னா சந்தோஷம், அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும்னா தோணும். ஸோ தட் இஸ் த இது. ஸோ பார்த்தீங்கன்னா பிரச்சனை, இப்போ சொன்னதை திரும்பி அதை சொல்லலாம், அது 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 விஷயமா தான் நீங்க கேட்குறீங்க. ஆக்சுவலாக பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனைக்கு தேவையான எஃபர்ட்டை போடணும். அந்த பிரச்சனை இருக்கு எனக்கு கவலைப்படுறோம் பார்த்தீங்களா, அதே கூட அடிக்கடி ஒரு எக்ஸாம் சொல்லுவாங்க. இல்லை என்னோட கொஸ்டின், ஆ சொல்லு ப்ளீஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் சொல்றேன், நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதை ரைட்டா தப்பான்னு சொல்லுங்க. ஒருத்தர் என்ன லிபரேட் ஆகிட்டாரு, ஒருத்தர் லிபரேட் ஆகல. லிபரேட் ஆனவருக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்காது, லிபரேட் ஆகாதவருக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அதான உங்க ஸ்டேட்மெண்ட்? ஆமா, கான்ஃப்ளிக்ட் இருக்கும், ரெண்டுத்துலயுமே கான்ஃப்ளிக்ட் தானே. சரி, இப்போ லிபரேட்டட் ஆனவருக்கும் 5000 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 3000 ரூபாய் கிடைக்கிறது, லிபரேட்டர் ஆகாதருக்கும் 5000 ரூபாய் கிடைத்தல 3000 ரூபாய் தான் கிடைக்குது. அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்க தான் செய்யும், அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து நம்மளுக்கு கவலை உருவாக்குதா கவலை உருவாக்கலையான்றது தான் மேட்டர். ஓகே, அப்போ நான் இப்படி சொல்றேன், லிபரேட் ஆகிட்டாரு அவருக்கு கவலை இருக்காது, லிபரேட் ஆகலை அவருக்கு கவலை இருக்கும், இப்படியா அவங்க ஸ்டேட்மெண்ட்? பட் அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே, லிபரேட் ஆனவங்க கூட கவலைப்பட்டிருக்காங்க நிறைய. அப்படி ஆக்சுவலா அது மாதிரி, பட் அந்த கவலை அவங்க லிபரேட்டட். இன்னொன்னு முக்கியமானது, லிபரேட்டட் பீப்புள்னாக்கா அவங்களும் மனுஷங்க தான், தே நோ வாட் இஸ் லிபரேஷன். டெம்பரரிலி அவங்க வந்து மனசுல சிக்கிக்குவாங்க, அப்ப மனசுல சிக்கிக்கிறதால அதால தான் ஏன் சொல்லுவாரு, இது ஞானிகளுக்கும் கோபம் வரும், நாளை ஞானிகளுக்கும் துக்கம் வரும், ஞானிகளுக்கும் பயம் வரும், வராம இருக்காது அவங்களுக்கு. கவலையும் வரும் இல்லையா? வரும் வரும், வராம இருக்காது. நம்ம சுதாரிச்சுக்கணும் அன்னிக்கு, ஓகே இந்த கவலை எதனால வருது, அது புரிஞ்சுகிற சமயத்துல அந்த கவலையில இருந்து நம்ம ரிலீஸ் ஆயிரும். அதுதான் வந்து இயாமே நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, எனக்கும் நிறைய டென்ஷன் வரும், எனக்கும் நிறைய கோபம் வரும், எனக்கும் பயம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வராம இருக்காது, அதுதான் தட் இஸ் த ப்ராப்ளம். என்டையர் மத்த எல்லாருக்கும் நம்ம ஐயாக்கும் அதான் வித்தியாசம். மற்றவங்களாம் வந்து அந்த ஸ்டேட் அடைஞ்சிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போல இருக்கு, நம்ம வந்து டோட்டலா 24 மணி நேரம் சந்தோஷமா தான் இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது, அந்த ஞானிகளே அப்படி இருந்திருப்பாங்கன்றது சந்தேகம் தான். ஏன்னா ஓஷெல்லாம் சில சமயத்துல அழுதுட்டேன்லாம் சொல்லியிருக்காரு, அவர் வந்து இதுல வந்து டீப் அவுட் பண்ணிட்டாங்க, நீங்க எந்த நாட்டுலயும் சேர்க்கல. அப்போ ஒரு நாள் ஒரு பெட்ரூம்ல உட்காந்து நான் அழுதுன்னே சொல்றாரு, அதுக்காக அவர் என்லைட்டட் பர்சன் இல்லைன்னா சொல்ல முடியாது.
அது இது தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஐயா சொன்னவங்க இது புரிஞ்சுக்கிட்டா போதும். இது மாதிரி என்லைட்டட் ஸ்டேட் ஒன்று இருக்கு, என்லைட்டட் ஆவாத ஸ்டேட் ஒன்று இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அதே மாதிரி அந்த ஆசைன்னு சொல்லி சொன்னேன், இந்த ஆசை வந்து ஆக்சுவலா வந்து சுருக்கம் டைம் ஆயிடுச்சு, சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு ஆக்சுவலா ஒரு ஊர் ஒரு ஒருத்தன் வரான், வந்து தன்னை துறவின்னு சொல்லிட்டு வரான். அப்ப அந்த ஊர்ல அந்த ஓரத்துல மரத்துக்கீழே உட்காந்துருக்கவங்கலாம் சொல்றாங்க, நீங்க துறவிங்களா, சரி எங்க ஊர்ல ஒரு ஞானி இருக்காரு அவரை போய் பாருங்க அப்படின்னு. அப்படி அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியமாயிடுது, என்னடா நம்ம குடும்பம் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, வந்துட்ட பிறகு நம்மளை விட உயர்வா யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் அவங்க சொன்னதான் அங்கே போனா போனா பார்த்தா வீடு சும்மா நல்ல ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு, மாளிகை மாதிரி இருக்கு. அவர் நல்லா பட்டு சொக்கெல்லாம் போட்டுக்கிட்டு டீப்பாலாம் இருக்கு, எதிர்க்க பழம்லாம் இருக்கு, நல்லா ஆடம்பரமா வாழ்க்கை வாழ்ந்துருக்காரு, பட்டு சொக்கெல்லாம் போட்டு நல்ல இதுவா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்ட போயிட்டு திரும்பி ஒண்ணு கோவம் வந்துடுது அவனுக்கு, என்னை விட இப்படி நீங்க எப்படி உயர் வாசிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாங்க அவர் அடக்கமா சொல்றாரு, ஆமா உங்களை விட நான் உயர்வுதான் அப்படின்றாரு. அப்பனா ஒண்ணு செய்யுங்க, இப்ப நான் வந்து என் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், நான் நீங்க வந்து இதை எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க அப்படின்றாரு. ஐயோ இதுதானாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாப்போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றாரு. அங்க இருக்க செருப்பை கூட போடாம அப்படியே வர்றாரு. வந்து அந்த தெருமனைக்கு வந்த பிறகு அந்த துறவி சொல்றான், இருந்து கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டே இருந்தப்போ நான் பிச்சை எடுத்தேன், பிச்சை பாத்திரத்தை உங்க வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்றான். அப்பதான் சொல்ற, இதுதான்ப்பா உனக்கு எனக்கு வித்தியாசம், நான் எல்லாத்தையும் இப்ப சம்பாரிச்சேன் நான் அனுபவிக்கிறேன், ஆனா அதை இழந்தாலும் எனக்கு வந்து ஒன்னும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி ஆக்சுவலா வந்து அதுதான் ஆக்சுவலா திஸ் இஸ் கால்ட் லிபரேஷன், he got liberated. But இவனுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பிச்சை பாத்திரம் வேணுமின்ற கவலை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வித்தியாசம். அதனால வந்து சொல்லுங்க, கவலை இருக்கணும் இல்லையா? கட்டாயமா இருக்கணும், எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் வேணும். இந்த இந்த கதையில அப்போ அந்த பிச்சைக்காரன் கவலைப்பட்டதை கரெக்ட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா அவன் அதை விட்டுட்டானா அடுத்த செயலுக்கு அதை யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஆமா இல்ல அதான் அவர் வந்து ஆக்சுவலா அது அதை விட்டுட்டு வரணும், அதாவது துறவுன்றது மனசுலதான் துறவு, புறவுலகத்துக்கு துறவு கிடையாது. நம்மளுக்கு கட்டாயம் வேணும், டே டு டே லைஃப்க்கு நம்மளுக்கு பணம் வேணும், இது வீடு வேணும், வண்டி வேணும், எல்லாமே வேணும். துறவுன்றது மனசை பொறுத்தவரைதான் துறவு, அவன் மனசை பொறுத்தவரை துறவு ஆக்சுவலா. இப்போ நீங்க சொன்னது வேலிட் க்வெஸ்சன் தான். அது இப்போ என்னோட பைக் தொலைஞ்சிருச்சு, பைக்கு கீ தொலைஞ்சிருச்சு, அப்போ நான் கொஞ்சம் கவலைப்படணும்ல? கவலைப்படலைன்னா எரிஞ்சிடும், எரிஞ்சிட்ட பிறகு அவன் வந்து என்ன செய்வான், எரிஞ்சிச்சேன்னு கவலைப்படுவான். அதுக்கு அவையா என்ன சொல்லுவாருனாக்கா, அன்னைக்கு என்ன செய்யணும், ஓகே இன்சூரன்ஸ் பண்ணிருக்கியா, இன்சூரன்ஸ் ட்ரை பண்ணி அந்த என்ன மேக்ஸிமம் அமௌண்ட் நீ வாங்க முடியுமோ வாங்க ட்ரை பண்ணி. ஆனா உட்காந்துக்கிட்டே நீ எரிஞ்சிச்சே எரிஞ்சிச்சேன்னு கவலைப்படுறதால பிரயோஜனம் இல்லை. அதான் அழகா ஆகி சொல்லுவாங்க, இந்த ஆயின்மெண்ட்ல எல்லாம் போட்டுருவாங்க பாத்தீங்களா, ஒன்லி ஃபார் எக்ஸ்டர்னல். இது நான் சொல்றதுலாம் ஐயாவோட சொன்ன எக்ஸாம்பிள் தான், ஆயின்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. அது மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்க மனசு வந்து எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு தானே தவிர, நான் கவலைப்படுறதுக்கு நான் பயப்படுறதுக்கு வரும், யாரால நம்மளும் மனசுந்தான், ஆனால் அந்த டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்லுவாங்க இந்த இரும்பு சூடு தங்கச்சூடு சொல்லுவாங்க. ஞானிகளுக்கும் வரும், அது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பை வந்து சூடு பண்ணிட்டு தண்ணியில் போட்டு எடுத்தீங்கன்னா சூடும், அதே தங்கத்தை வந்து தண்ணியில் போட்டு எடுத்தீங்கன்னாக்கா உடனே சூடு போடும். ஸோ அந்த டியூரேஷன் தான் மேட்ரு. அதுக்காக ஐயாவே சொல்றாங்க எனக்கு கோபம் வரும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்துக்கலாமா சார்? அதாவது லிபரேட்டட் ஸ்டேட், லிபரேட்டட் இல்லாத ஸ்டேட், லிபரேட்டட் ஸ்டேட்ல எல்லா எமோஷனும் வரும், அதோட டியூரேஷன் கம்மியா இருக்கும். லிபரேட்டட் ஏன் வந்ததுன்னு கூட தெரிஞ்சிடும், அதான் மேட்ரே. அந்த 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 டென்ஷன் எல்லா எமோஷன் வருது பாத்தீங்களா, அது கூட நம்ம கையடக்கமா இருக்கும், ஏன் வருதுன்னு கூட தெரிஞ்சிடும். வெரி இன்னசன், ரொம்ப ரொம்ப ஐயாவுடைய காண்டாக்ட் கிடைச்சதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் உண்மையிலேயே. அதால் வெரி கிஃப்டட் ஆக்சுவலா. அதுல இன்னொன்று முக்கியமான என்னக்கா, ஐயா என்ன சொல்றாங்கன்னாக்கா, ரீசெண்டா லிபரேஷன் கிடைச்சது, ஞானம் கிடைச்சது. எனக்கு கூட ஞானம் வந்து ஆக்சிடென்டா தான் கிடைச்சது,
ஆனா நான் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து அறிவியல் பூர்வமா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் முக்கியமானது. ஸோ அந்த அதுல புரிஞ்சுக்கணும் நான். அதுல இன்னொன்னு முக்கியமா ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஐயா வந்து இப்ப நான் வந்து ஒரு கருத்து சொல்றேன், அது வந்து உங்களுக்கு லிபரேஷன் கொடுக்கும். ஏன் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, என்னுடைய கருத்துக்கு எதிர்மறையான ஆப்போசிட்டான ஒரு கருத்தை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனாலதான் நான் சொல்றது உங்களுக்கு உள்ள போல அப்படின்னு சொல்லுவாரு. அதனால வந்து நம்மளுக்கு என்னவோ நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கலாம், நிறைய ஞானிகள் கருத்து எல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனா டெம்பரரி ஐயா சொல்ற வரைக்கும் நம்ம ஓப்பன் மைண்டடா கேட்கற வச்சுங்களேன், அது சிம்பிளி சூப்பர். அது அந்த ஓப்பன் மைண்ட்ல கேட்டேன் வச்சுங்க, மேட்டர் முடிஞ்சிச்சு. நம்மளும் ஐயாவும் வித்தியாசமே கிடையாது. ஐயா எந்த அளவுக்கு ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாரோ அதே அளவு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நிறைய நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கலாம் அவ்வளவு. ஆனா அடிப்படையான அந்த புரிதல் வந்துடும். அந்த புரிதல் வந்துருச்சுன்னா, ஏன்னா அவருக்கும் மைண்டு தான் இருக்கு, நம்மளுக்கும் மைண்டு தான் இருக்கு, எல்லாமே ஒரே மாதிரி தான். மைண்ட் மைண்டை பொறுத்த ஒரே மாதிரி தான், வித்தியாசம் கிடையாது. ஒன்லி தான் அந்த சாஃப்ட்வேர் தான் கொஞ்சம் வித்தியாசம், நாலேஜ் தான் வித்தியாசம். அதனால ஐயாவுடைய ஸ்பீச்சஸ் வந்து ஓப்பன் மைண்டா கேட்டேன் வச்சுங்களேன், அந்த அடிப்படையே நம்ம எல்லாருமே புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் வருது. புரிதல் 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 ஏற்பட்டுதா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஐயாவுடைய ப்ரோக்ராம்ல ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு ப்ரோக்ராமே வச்சிருக்காங்க. ஏன்னாக்கா இதுக்காக தான், புரிஞ்சுதா அப்படின்றத கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கிய இது, இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க. இல்ல, அதாவது நமக்கு புரியாததுனாலதான் நம்மளால ஓபன் மைண்டா இருக்க முடியல. நம்ம நீலகண்டன் வந்து சந்திரு அண்ணான்னு சொல்றதை கேட்கும் போதே அப்படியே தேன் வந்து காதுல பாயிர மாதிரி இருக்கும். அவ்வளவு அன்பா அழகா கூப்பிடுவாரு சந்திரு அண்ணா. Thanks, thank you, thanks. Thank you. Thank you. Thank you. Nandri.